அதாவது இக்காலத்தில் சமூகாயத்துடன் ஒத்திச் செல்லவில்லை என்றால் இன்றைய இளையர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கஷ்டமாகிவிடும் எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இன்றைய இளையர்கள் எத்தனையோ நடவடிக்கையில் ஈடுபடும் போது கலாச்சாரத்துக்கு நேரமில்லை நன்றி அடுத்த பேச்சாளர் நிறைவு பேச்சாளர் வணக்கம் என் பெயர் வினோதன் இக்கால இளையர்கள் கலாச்சாரத்தை மறந்து விட்டார்கள் என்று பலர் கூறுகிறார்கள் ஆனால் சிங்கப்பூர் கலாச்சார விழாக்களை பார்த்தீர்கள் என்றால் இயல் இசை நாடகம் என்ற மூன்றையும் தோல்மேல் தூக்கி நடத்துவது இளையர்கள் தான் கலாச்சாரம் என்பது சமயம் கலை என்ற அனைத்தையும் உள்ளடக்குவதாகும் இந்திய இளைஞர்கள் இன்றும் தங்கள் பாரம்பரிய உடைகளை அணிகிறார்கள் மலாய் இளைஞர்கள் இன்றும் பொது இடங்களில் சான்றோர்களை கண்டால் சலாம் செய்கிறார்கள் சீன இளைஞர்கள் தங்கள் குடும்பத்துடன் ஒன்றாக உண்ணும் பழக்கத்தை இன்றும் கடைபிடிக்கிறார்கள் இளையர்களுக்கு கலாச்சாரத்தை பற்றி இக்காலத்தில் புட்டு புட்டு வைப்பதற்கு தாத்தா பாட்டிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நேரமில்லை அவ்வளவுதான் அதற்காக இளைஞர்கள் கலாச்சாரத்தை எதிர்ப்பதில்லையே கோயில்களுக்கு செல்கிறார்கள் எல்லா கலாச்சாரங்களும் பின்பற்றுகிறார்களே அதற்காக எவரும் கலாச்சாரத்தை எதிர்க்கவில்லை என்று கூறுவதால் அதை மறந்துவிட்டார்கள் என்று கூறக்கூடாது 21ஆம் நூற்றாண்டில் முன்னேற தேவையான ஆங்கிலம் மேற்கத்திய நன்றி நன்றி வணக்கம் இத்துடன் இந்த அருமையான பார்வையாளர் நேரம் முடிந்துவிட்டது ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் தலைப்பு இப்போதுதான் கொடுக்கப்பட்டது பார்வையாளர்கள் உடனடியாக வந்து பேசினார்கள் இது தமிழுக்கு கிடைத்த வெற்றி அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் இந்த போட்டியின் முடிவுகளை சொல்லிவிடுகின்றேன் மாணவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கவும் போட்டியின் நிறைவில் நீங்கள் உங்கள் பரிசுகளை பெறலாம் ரைஃபிள்ஸ் கல்வி கழகத்தின் ராஜா முதல் பேச்சாளர் ராஜா ஓகே எழுந்து நிலுகள் தயவு செய்து முகமது அசாக் ஓகே ஆங்கில சீன தன்னாட்சி பள்ளியின் அருள்வேந்தன் நன்றி ரேஃபல்ஸ் கல்வி நிலையத்தின் சிங்காரம் மில்லேனிய பள்ளியின் அனிதா இந்த நால்வருக்கும் ரொக்கமாக தலா 50 வெள்ளிகள் வழங்கப்படும் சரி இனி ஒரு இடைவேளை முடிந்து நாம் திரும்பும் பொழுது மாபெரும் முடிவுகள் இது சொற்சிலம்பம் 2011 சொற்சிலம்பம் 2011 சொற்சிலம்பம் 2011 நீதிபதிகள் தங்களுக்குள் வாதத்தை முடித்து விட்டார்கள் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டார்கள் ஆனால் இதனை திறந்து தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் பேராசிரியர் சீதாராம் உங்கள் கருத்து ரொம்பவே நல்லாவே வாதாடினாங்க ரெண்டு பக்கத்திலயுமே தலைப்பு வந்து கொஞ்சம் கடினமான தலைப்பு தான் வாதாடுவதற்கு தலைப்பின் சார்பில் வாதாடுவதை விட எதிர்த்து வாதாடுவது கொஞ்சம் கடினம்தான் அதை பார்க்கும் பொழுது முதல்ல ஆரம்பிச்சு கொடுத்தவங்க வந்து ரொம்ப அழகாவே அதை திறந்து கொடுத்தாங்க மோனிகா ரொம்ப அழகா திறந்து கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது அருள் வந்து அவருடைய திறமை ரொம்ப அழகா இருந்தது சினிமா டயலாக் மாதிரி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அப்படியே கட கட கடன்னு அழகா எல்லாம் வாதாடி கொடுத்தாரு அதுக்கு அடுத்து பேசினவங்க வந்து அவங்க எதிர்ப்பு மடக்கி பேசி அவங்களுடைய வாதங்கள் எல்லாம் பிறத்து உடைத்து அதெல்லாம் அழகா செய்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கடைசியில பேசின அரவிந்த் பார்கவ் ரெண்டு பேருமே வா ரொம்ப பிரமாதம் அதுவும் அவங்க அந்த இரண்டாவது சுற்றுல கொண்டு வரும்போதுதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன எனக்கு தெரியாது இந்த மாதிரி தலைப்பை முதல்ல கொடுக்காம அப்பதான் அந்த 2 நிமிடத்துக்குள்ள உடனே பேசினாங்கன்னு ரொம்பவே அழகாக பேசி அவங்களுடைய தமிழ் திறமை சொல்லாற்றல் பொருளாற்றல் கருத்தாற்றல் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எடுத்து காட்டினாங்க இத பார்க்கும் பொழுது நடுவர்களா இருக்கு நீதிபதியா இருக்கு எங்களுக்கு தான் ரொம்ப கடினமா இருந்தது யாரை வெற்றி எந்த குழு வெற்றி பெற்றார்கள் இதை சொல்வது ரொம்ப கடினமா தான் இருந்தது அதை பார்க்கும் பொழுது இந்த பணம் பலம் திறமை இரண்டுமே இரு கரங்கள் போல இருக்கின்றன அதை எந்த கரம் முக்கியமான கரம் ஆர் கண்களை போல் பார்த்தால் எந்த கண் முக்கியமான கண் என்று சொல்வது ரொம்பவே கடினம் அதனால அந்த தீர்ப்பை இப்ப சொல்லாம அது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கேன் ஆனா முக்கியமான விஷயம் என்ன நினைத்தேன் என்றால் இரண்டையுமே ஒழுங்காக பயன்படுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும் இல்லையா அதை முறையாக பயன்படுத்தின அதை பற்றி பேசியிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நன்றி நன்றி பேராசிரியர் சித்ரா
அனைவருக்கும் வணக்கம். இரு குழுவினரும் சிறப்பாக பேசினர்கள். உங்கள் விவாதம் சிறப்பாக இருந்தது. எதிர்வாதம் மிகவும் சிறப்பு. ஆனால் நாங்கள் மூவரை என்ன சொல்றோம்னா, நீங்க தலைப்பு இன்னும் அதிகமா ஆழ்ந்து ஆராய்ந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இப்ப வந்து ரெண்டு குழுவும் சொல்லுங்க, திறமை பணபலம். திறமை எந்த அளவுக்கு ஒருவருக்கு திறமை இருந்தா அது வாழ்க்கை, அவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அதை நீங்க கொஞ்சம் இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சிருக்கலாம். அதே பேர் பண பலம், எந்த அளவுக்கு நீங்க ஒரு 1 மில்லியன் ஒரு மில்லியன் நீங்க சம்பாதிச்சுதான் உங்களுக்கு பண பலம் இருக்கா, உங்க வெற்றி அது நிர்ணயிக்குமா, அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்து பேசிருக்கலாம். இதை தவிர்த்து இரு குழுக்களும் மிகவும் சிறப்பாக செய்தீர்கள். பாராட்டுகள். நன்றி. வெற்றி என்பது என்ன, அது எப்படி நிர்ணயிப்பது என்பதை பொறுத்தவரையில் இரு சாராருமே அதுக்கு கூட கவனம் கொடுத்திருக்கலாம் என்பது எனது எண்ணம். ஏன்னா அந்த தலைப்புல வந்து அந்த முக்கியமான அம்சத்தை இரண்டு தரப்புகளுமே அலசி ஆராயவில்லை என்பது எனக்கு என்னுடைய கருத்து. இருந்த போதிலும் கூட இரு குழுக்களுமே சிறப்பாக செய்தார்கள். பார்கவ் நன்றாக பேசினார். அதே சமயத்தில் ஏசிஎஸ் பள்ளியிலே அருள் மிகவும் பிரமாதமாக பேசினார் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அளவிலே ஏற்பாட்டு குழுவிற்கும் மாணவர் சமூகத்திற்கும் முக்கியமாக மிக முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் முக்கியமாக தமிழாசிரியர் சங்கத்தினருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி. சரி, நடுவர்களும் பேசிவிட்டார்கள். இனி முடிவுகள். இவ்வாண்டின் வெற்றியாளர்கள் வெற்றி கோப்பையோடு சேர்த்து ஆனந்த பகவன், ஆனந்த பவன் நிறுவனம் அதன் முன்னாள் உரிமையாளர் பெயரில் வழங்கும் ரொக்கத்தையும் பெற இருக்கின்றார்கள். ஆக என் நேரமும் நான் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். ஆனால் பரிசுகளை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் நிதி அமைச்சர் திரு தர்மன் சண்முகரத்னம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். உடன் மீடியாகோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஆங்லே ஹோங் அவர்கள், நற்பணி பேரவையின் தலைவர் திரு திருநாவுக்கரசு பிபிஎம், ஏற்பாட்டு குழுவின் தலைவர் குமாரி தேவி பிபிஎம். சரி, இன்றைய மாபெரும் இறுதிப் போட்டியின் வெற்றியாளரை அறிவிப்பதற்கு முன்பு அரையிறுதி போட்டியில் அருமையான கடுமையான போட்டியை வழங்கிய இரண்டு குழுக்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவிக்க இருக்கின்றோம். முதலில் விக்டோரியா தொடக்க கல்லூரி. இன்றைய போட்டியாளர்களுக்கு சரியான போட்டியை வழங்கியவர்கள், அவர்களுக்கு நமது பாராட்டுகள் மீண்டும் ஒரு முறை. இரண்டாம் அரையிறுதி சுற்றிலிருந்து ஆண்டர்சன் தொடக்க கல்லூரி. இனி மாபெரும் வெற்றி பெற்ற குழு எந்த குழு, மகுடம் யாருக்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இன்றைய போட்டியின் சிறந்த பேச்சாளர், என் கை கூட நடுங்குகின்றது இப்பொழுது திறக்கின்றேன். இன்றைய போட்டியின் சிறந்த பேச்சாளர் பார்கவ். வெற்றி பெற்ற குழுவை அறிவிப்பதற்கு முன்பு முக்கியமான ஒன்று, பல கட்டங்களை கடந்து இந்த இரண்டு குழுக்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்த மட்டில் இந்த எண்மருமே சிறந்த பேச்சாளர்கள், வெற்றியாளர்கள். அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்போம். போட்டி என்று வந்துவிட்டால் ஒரு குழுவுக்கு தான் வெற்றி. அந்த குழு எது? சொற்சிலம்பம் 2011 மாபெரும் வெற்றியாளர் ஆங்கில சீன தன்னாட்சி பள்ளி. இரண்டாவது பரிசை கட்டிச் செல்லும் பள்ளி வேஃபல்ஸ் கல்வி நிலையம்.
இந்த குழுவுக்கு ஆனந்த பவன் வழங்கும் 1500 வெள்ளி ரொக்கமும் கிடைக்கின்றது. இனி வெற்றி கோப்பையோடு 1000 வெள்ளி ரொக்கமும் பெறும் பள்ளி ஆங்கில சீன தன்னாட்சி பள்ளி. இரண்டு கோப்பைகள் இரண்டையும் தூக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை நமது வாழ்த்துக்கள். நன்றி திரு தர்மன் அவர்களே, நன்றி. நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். தேங்க்யூ சார். சரி, வெற்றி பெற்ற மாணவர்களோடு ஒரு சில வார்த்தைகள் வாருங்கள். சரி, எங்க ஆஸ்வின் சொல்லுங்க, இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்களா? கண்டிப்பாக, ஏனால் திறமைசாலிகளுக்கே வெற்றி நிச்சயம். சானா, உங்கள் கருத்து? நாங்க வந்து ரொம்ப கடினமா உழைச்சோம். அந்த உழைப்பிற்கு வந்து இதுதான் வந்து நமக்கு பழம் மாதிரி. உழைப்புக்கு பழம் எப்படி? உங்கள் கருத்து? எங்க ஆசிரியர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது. இவ்வாண்டு போட்டியில் இரண்டாவது சுற்று என்று ஒன்றை அறிமுகம் செய்திருந்தோம். நேரடியாக மோதும் சுற்று, உடனுக்குடன் அவர்கள் அந்த விவாதத்தை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். திறமையாக இரண்டு பள்ளிகளும் செய்தார்கள். இது விவாத போட்டிக்கு கிடைத்த வெற்றி, தமிழுக்கு கிடைத்த வெற்றி. மீண்டும் சந்திப்போம். இது சொற்சிலம்பம் 1000. 11. கங்கிராச்சுலேஷன்.